எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க இவ்வளோதானா நல்லா ஓகே இந்த கை தடுதல் எதுக்கு இந்த பாராட்டு இந்த ஊர்ல திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பல பங்குத்தந்தியர்கள் தொந்தர்கள் அருள் தந்தியர்கள் முயற்சி எடுத்து எடுத்த அனைத்து அருள் தந்தியர்களுக்கும் சிறப்பாக பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து திருவிழாவை வெற்றிகரமாக கொண்டாடிக் கொண்டிருக்கூடிய உங்களுடைய இப்போதைய பங்கு தந்தைக்கும் இந்த பாராட்டுகள் இன்னொரு முறை கைத்தட்டுங்க பின்னாடிலாம் இந்த கைத்தட்டுதல் எதுக்கு இது உங்களுக்கு ஆண்டுகள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கொண்டாடாமல் இருந்தாலும் இதுக்கு இன்னைக்கு இந்த இந்த நாளில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னா உங்களுடைய முயற்சி இல்லாமல் இல்லை உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இல்லை அதனால உங்களுக்கு இந்த பாராட்டு இன்னும் ஒரே ஒரு முறை மூன்றாவது முறை கைத்திருங்க ஜோரா நல்ல சத்தமா இது எதுக்கு இனிமே இந்த திருவிழா நிற்காம கொண்டாடணுங்கிறதுக்காக இனிமே இந்த திருவிழா நிக்காம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது விவிலியத்தில் பல கதைகள் இருக்கிறது பல ஓமைகள் அருமையான ஓமைகள்லாம் இருக்கிறது அதில் ஒரு ஓமை ஒரு பணக்கார முட்டாள் ஓமை பார்த்துருக்கிறீங்களா ஒரு சில விவிலியத்தில் படத்தோடு போட்டிருப்பாங்க ஒரு நாற்காலியில் ஒரு குட்டையாக குண்டா தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பான் என்ன கதை அது அவன் சொல்லுவான் எனக்கு நிறையா என் நிலத்தில் நிறையா விளைஞ்சிருக்கு நிறையா விளைஞ்சிருக்கு என்ன பண்ணுவேன் என் கலைஞத்தை இடித்து ஆஹ் இன்னும் பெருசா கட்டுவேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா மகிழ்ந்து கொண்டிருப்பான் அப்ப கடவுள் என்ன சொல்லுவார் தோன்றி அட முட்டா பயலே இன்னைக்கே சாக போறடா அப்படின்னு சொல்லுவார் நிச்சயமற்ற வாழ்வு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் இந்த உலகத்துல நிச்சயமற்ற இந்த வாழ்வுல நாம போட்டி பொறாம வஞ்சகம் அடுத்தவனை அடிச்சு எப்படி பொழைக்கலாம் சமாதானம் இல்ல மன்னிப்பு கொடுக்க மனசு இல்ல இப்படி பல்வேறு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பு உறவு மனித நேயம் மனிதாபிமானம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சு இன்னைக்கு ஒருத்தர் வயதானவர் என்னை பார்க்க வந்தார் நல்ல வசதியா வாழ்ந்தவர் தான் சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க நல்லா பணம் இருந்திருக்கு படித்தவர் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டனால உறவினர்கள் யாரும் அதிகமாக பார்த்துக்கல பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் விலகி சென்று விட்டார்கள் திருமணமாகாமே இருந்துட்டாரு அப்போதைக்கெல்லாம் ஒன்றும் தெரியல இப்போ அறுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய வெறுமை கூட யாருமே இல்லை காட்ட யாரும் இல்லை அன்பு காட்ட யாரும் இல்லை அதை விட கொடுமையானது இந்த உலகம் என்னை ஏமாற்றக்கூடிய உலகமாக இருக்கிறது இங்கே வந்து அன்போடு இருக்கக்கூடிய மனிதர்களை விட ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் நிறையா இருக்கிறாங்க ஒரு நாள் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் ஐயா கொடுங்க ஃபோன் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி என் ஃபோனை வாங்கினா தூக்கிட்டு ஓடிட்டான் தூக்கிட்டு ஓடிட்டான் இப்போல்லாம் யாராவது கேட்டால் இல்லை என் ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படியாக அவர் அனுபவித்த உலகத்தில் வெறும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் அடுத்தவன் ஏமாற்றக்கூடிய மனிதனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த உலகத்தில் அவர் சொன்ன ஒரே விஷயம் இந்த உலகத்தில் எது கடல் போல் என்ன பரவி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்பு பரவி இருக்கணும் உறவு பரவி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த திருவிழாவினுடைய அடையாளமே இந்த உறவு தான் வேண்டிய அடையாளமே உறவு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதுதான் திருவிழா அப்படின்னு சொன்னாலே நம்ம முகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இன்னைக்கு சந்தோஷம் புது ஆடை அணிந்து கொள்கிறோம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிடுறோம் மாமா வாங்க மச்சான் வாங்க ஊரில் திருவிழா அப்படின்னு சொல்லி அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அவர்கள் என்னதான் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் கடனைக்குடனை வாங்கி அவங்களுக்கு கறி சமைச்சு சாப்பிட்டு அந்த உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த திருவிழாக்கள் இருக்கிறது இத்தனை ஆண்டுகள் இது நீங்க இழந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வருத்தப்படணும் ஒவ்வொரு ஆண்டும் அது திருவிழாக்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது கொண்டாட்டத்தை கொடுக்கிறது சில நேரங்களில் சில கசப்புணவர்கள் நமக்கு உறவுகளுக்கு இடையில இருந்தால் கூட கூப்பிடுவோம் நம்ம ஏதோ மனசுக்குள்ளே ஒரு கசப்பு கசப்புணர்வு வச்சுக்கிட்டு கூட கூப்பிடுவீங்க இன்னைக்கு திருவிழாக்கு வந்துருங்க எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அவங்க என்ன நினைப்பாங்க சரி கூப்பிட்டாங்க இன்னைக்கு போயிட்டு கையை நினைச்சிட்டு வந்துடுவோம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இழந்த பிரிந்த உறவை மீண்டும்மாக பலப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இந்த திருவிழாக்கள் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆக திருவிழாக்கள் வாழ்க்கைக்கு நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இரண்டாவது திருவிழா கடவுளுடைய ஆசிரியை நமக்கு அதிகமாக கொண்டு செல்கிறது இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வதற்காகவும் தொடர்ந்து அவரை நம்ம ஆசிர்வதிக்கணும் நம்ம நல்ல மழையை கொடுக்கணும் நம்முடைய விவசாயத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லாம் கண்ணீராக அவற்றை ஒப்படைக்கும் பொழுது அவரை அதை ஏற்று நமக்கு ஆசீர்வாதமாக இந்த திருவிழாக்கள் மூலமாக நமக்கு நிரம்ப ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கூட்டம் திருவிழா திருப்பலியில கூடியிருக்கிறோம் மற்ற நாட்களில் கூடுறோமா இல்லை இன்னைக்கு இப்படி சேர்ந்து வந்து இருக்கும் பொழுது சேர்ந்து வந்து நம்ம எல்லாம் ஜபிக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அதுதான் சொல்கிறார் எங்கு எனது பெயரால் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னார் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இப்படி சேர்ந்து வரும்போதெல்லாம் கடவுளுடைய பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்கிறது அவருடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது ஆக இது மகிழ்ச்சியின் அடையாளமான உறவை பலப்படுத்தக்கூடிய அடையாளமான இந்த கடவுளுடைய ஆசிரியை பெற்றுத்தரக்கூடிய அடையாளம் அடைந்த திருவிழாக்களை நீங்க என்றுமே இழந்து விடாதீர்கள் இதை இன்னும் அதிகமாக அர்த்தமுள்ள விதத்துல அன்பு பாசம் உறவு மன்னிப்பு அப்படிங்கிற அந்த விழுமியங்களோடு இந்த திருவிழாக்களை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பிரசங்கம் முடிஞ்சிச்சா இனிமே தான் ஆரம்பிக்கே போகுது இன்னைக்கு என்ன தலைப்புல நாம தியானிக்கிறோம் ஆ மனுக்குல தாய் மனுக்குல நம்முடைய அன்னை மரியால் மனுக்குல தாய் என்று சொல்லி நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகம் இந்த உலகம் பெண்ணை எப்படி பார்க்கிறது எப்படி பார்க்கிறது ஆண்கள்ட்ட கேப்பாட மூறு ஆண்கள்கிட்ட பெண்களை எப்படி பாக்குறீங்க நீங்க அடிமையா பாக்குறீங்க ஆஹ் ஒரு ஓபனா சொல்லிட்டாரு அடிமையா தாங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாரு எப்படி பாக்குது சமீபத்துல ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பெண்களுக்கான விடுதலை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த திருமண நிகழ்வில் அந்த நம்ம இந்த மா தாலி மந்திரிக்கும் போது ஒரு நடக்கும் என்ன ஜமன் சொல்லுவாங்க மணமகனும் மணமகளும் அந்த கரங்களை சேர்த்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அருள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மணமகளுடைய கை மேலே போயிடுச்சு மணமகனுடைய கை கீழே வந்துருச்சு உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு வயதான அம்மா பார்த்து பொறுக்க முடியல இருந்து ஓடி வந்து கீழ வைடி கீழே வைடி அப்படின்னு சொல்லி கீழே வைக்க சொல்லிட்டாங்க இது நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமைய மிக அற்புதமாக எடுத்து சொல்லுது அண்ணன் சொல்ற ரொம்ப கரெக்ட் இங்க பெண் எப்படி இருக்கிறார்கள் இரண்டாம் பட்ச படைப்பு அவளதான் ஆணுக்கு அடுத்துதான் பெண் ஆணுக்கு அடுத்துதான் பெண் இன்னும் நீங்க யூத சமூகத்துல இயேசு வாழ்ந்த காலத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் நாய்க்கு சமமாக பார்க்கப்பட்டார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களாம் எப்படி ஜெபிப்பாங்கன்னா யூத சமூகத்தில் இருந்த ஆண்கள் எப்படி ஜெபிப்பாங்கன்னா கடவுளே என்னை பெண்ணாகவும் நாயாகவும் படைக்காததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்களாம் அப்போ எந்த அளவிற்கு பெண் இந்த சமூகத்தில் பார்க்கப்படுகிறார் இன்றைக்கும் எப்படி நடத்தப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு ஊர்ல எல்லாம் இன்னைக்கு சாதாரணமாக கோயில்களில் பெண்கள் பீடம் ஜோடிக்கிறது அதை கூட்டுறது கழுவுறது எல்லாத்துலயும் இருப்பாங்க ஊர் நிர்வாகம் வந்துச்சுன்னா ஒத்துக்கணும் அப்படிதானே எனக்கு குடும்பத்திலேயே வந்து உனக்கு ஒண்ணும் தெரியாது நீரு நீ என்ன இங்க பேசுற அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நாம பெண்களை வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பெண்களை கடவுள் எப்படி பார்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் தனக்கு இணையாக பார்த்த கடவுள் இந்த உலகத்தை படைச்சது யாரு கடவுள் அந்த படைப்பு தொழில கொடுத்தது யாருக்கு ஆணுக்கா இல்ல பெண்ணுக்கு இந்த மண்ணுல ஒரு விதைய போட்டு தண்ணி ஊத்துனா என்ன வருது செடி வருது இது என்னன்னு சொல்றோம் பூமி தாய் சொல்றோம் பூமி தந்தை இன்னைக்கு தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வர்ற ஆறு எல்லாத்தையும் என்ன பேர் சொல்லி நம்ம காவேரி யமுனை அப்படின்னு சொல்லி எந்த சொல்லி நம்ம ஆறுகளை அழைக்கிறோம் பெண்களுடைய பேர்களை கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் தன்னுடைய இந்த தான் இந்த உலகத்தை படைச்ச அப்புறம் இந்த உலகத்துல படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது அந்த பாக்கியத்தை இந்த வரத்தை யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் பெண்ணிற்கு தான் கொடுத்தார் பெண்களுடைய வாழ்க்கையில இரண்டு நிலைகள் ரொம்ப முக்கியமான நிலைகள் பெண்மை அடைவதும் ரெண்டாவது தாய்மை அடையக்கூடிய நிகழ்வும் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்மையும் தாய்மையும் பெண்களுக்கு அவங்களுடைய உயரை சமூகத்தில் அவளை கொண்டு போகுது அவங்களை அப்படின்னு எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது கூடுதலாக அன்னை மறியாளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் கடவுள் என்னது பெண்மையையும் தாய்மையும் தாண்டி அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்த இன்னொரு விஷயம் என்ன என்ன விஷயம் சாதாரண என்ன எல்லா பெண்களுக்கும் பெண்மை தாய்மை அப்படிங்கிறது எல்லாருமே பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி அன்னை மரியாள் கொடுத்த விஷயம் இறைமை கடவுளின் தாயாக கூடிய பாக்கியத்தை கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நீ பெற்றெடுக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொன்னா தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அவர் அர்ப்பணித்தார் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையில அன்னை மரியாள் கூடிய பாக்கியத்தை பெற்றார் மற்ற பெண்களையும் தாண்டி அன்னை மரியாளுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியம் கடவுளுடைய தாயாக மாறிய அந்த தருணம் ஆக அன்னை மரியாள் பெண்மை தாய்மை இறைமை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறார் கடவுளின் தாயாக ஆன அன்னை இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்படைக்கிறார் மாற்றுகிறார் இன்னைக்கு வாசிச்ச நச்செய்தியில இன்னைக்கு வாசிச்ச நச்செய்தியில மனு குலத்தினுடைய தாயாக சிலுவை அடியிலிருந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன யோவானை பார்த்து இதோ ஒன் யோவான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறான் இதோ உலகம் இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி இந்த மனுகுலத்தினுடைய தாயாக இந்த உலகத்தினுடைய தாயாக கொடுக்கிறார் இன்னைக்கு பாருங்க வேளாங்கண்ணிக்கு போறீங்க அப்படித்தானே என்ன கஷ்டம் இருந்தாலும் எப்படி கஷ்டம் இருந்தாலும் வருஷம் வருஷம் நடந்து போய் இல்ல பஸ்ல போயோ அண்ணா அன்னைக்கு மரியாதை தேடி லட்ச லட்சமா மக்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம் என்ன காரணம் இன்னைக்கு இது வேளாங்கண்ணியில மட்டும் கிடையாது நீங்க மிகப்பெரிய இந்த உலகத்துல மிகப்பெரிய வளர்ந்த வளர்ச்சியடைந்த இருந்து சாதாரண கிராமங்கள் இருக்கக்கூடிய மாதா கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் நே தா அவங்களை தேடி ஓடுற கூட்டமாக போற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் தான் இருக்கிறது கடவுள் அன்னை மரியாள் வழியாக நாம இந்த உலகத்தில் சந்திக்கிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விடை கொடுத்து கொண்டிருக்கிறார் தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறார் நமக்கு அந்த துன்பங்களிலிருந்தும் அந்த கஷ்டங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னைக்கு அன்னை மரியாள் வழியாக நாம இந்த பாக்கியங்களை எல்லாம் பெராட்டி வேளாங்க கூட்டம் கூட்டமா போவோமா போமா மாட்டோம் ஏன் அன்னை மரியாள் மனுகுலத்தினுடைய தாயாக அவரை மாற்றுகிறார் ஏன் இயேசு கிறிஸ்து மனுகுலத்தினுடைய தாயாக அவரை போற்றுக்கிறார் என்று சொன்னார் இன்னைக்கு ஒரு தேன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவையாக இருக்கும் பயங்கர இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை முழு உங்களால் முழுமையாக தேனுடைய சுவையை உணர முடியுமா உணர முடியுமா வேணால் வாய் ஊறும் வேணா வாய் ஊறும் எப்போ உணர முடியும் அந்த தேன் இங்கே சாப்பிட்டாதான் உணர முடியும் ஒரு மனுஷனுடைய மனு தாயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மனிதன் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறானோ அந்த துன்பங்களை எல்லாம் தானும் அனுபவித்து அதை பெற்று கொண்டால்தான் தான் அவனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு அடுத்தனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு குழந்தை ஒரு அப்பா இல்லாம இப்ப வாழ்ற ஒரு குழந்தையினுடைய கஷ்டம் இன்னொரு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும் அவன் அப்பா இல்லாம வாழும்போது அந்த இருக்கிற கஷ்டம் மத்தவங்களை அதை உணர முடியாது நம்ம வேணா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணலாம் அவர்களுக்காக பரிதாபப்படலாம் அன்னை மரியால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கஷ்டங்கள் எல்லாம் எல்லாம் அனுபவிக்கிறானோ அத்தனை துயரத்தையும் துன்பத்தையும் அவர் அனுபவித்தார் அவமானத்தை அனுபவித்தார் ஒரு சாதாரண ஒரு பதினஞ்சு பதினாறு வயது பெண்மணி திருமணமாகாமல் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் எப்படி எல்லாம் அவரை தூக்கி இருக்கும் அப்படி உங்களுக்கு தெரியும் அத்தனையும் தாங்கி கொண்டார் இன்னைக்கு பெண்கள் பேசுற பேச்சு உங்களுக்கு தெரியும் ஆண்கள் கூட தேவையில்லை பெண்களே பெண்களை இன்னைக்கு அடிமையாக தான் வச்சிட்டு இருக்கிறாங்க இவ சுத்தம் போதே நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது சொல்லி இன்னைக்கு வார்த்தைகளால் கொல்லக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம் அன்னை மரியால் அன்று வார்த்தைகளால் கொல்லப்பட்டிருப்பார் ஆனால் துன்பத்தையும் துயரத்தையும் இந்த மீட்புக்காக நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்துவைய இரையாற்றினுடைய திட்டத்திற்காக அவர் பொறுத்து கொண்டார் என்று சொன்னால் அந்த துன்பத்தை அவர் தாங்கி கொண்டார் ஏசு கிறிஸ்துவ பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் அவரை சுழுவை துயரங்களை பார்க்கும் பொழுது தன் மடியில குற்றுயிரும் குலையுருமாக பார்க்கும் பொழுது அத்தனை துன்பங்களையும் அவர் தாங்கி கொண்டார் என்று சொன்னால் இந்த மனிதனுடைய துன்பத்தையும் இந்த மனிதனுடைய துயரத்தையும் கஷ்டத்தையும் அவர் அனுபவித்தார் அவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் தான் இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் தாயாக அவரை ஆக்கினார் இன்னைக்கு நாம வேளாங்கன்னைக்கு ஆயிரம் ஆயிரமா ஓடி போறோம் அப்படின்னு சொன்னா செப்பல் கூட போடாம இந்த வெயில்ல நம்ம ரோட்டில் நடந்து போறோம் கஷ்டப்படுறோம் அப்படி போய் அன்னைமரியா அங்க முட்டிகால் போட்டு அவங்க நடந்து போய் அவங்களே நாம கஷ்டங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் சொல்றோம் அப்படி சொன்னா நம்முடைய துயரத்தையும் நம்முடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அன்னை நம்முடைய பாதுகாவலியாக வியாகுல் அன்னையாக இந்த ஊர்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்களையும் அவர் புரிந்து கொள்வார் நம்முடைய துன்பங்களையும் கண்டிப்பாக அவர் புரிந்து கொள்வார் எப்போ புரிந்து கொள்வார் எப்போ கடவுள்கிட்ட பரிந்துரை செய்து நமக்கு பெற்றுக் கொடுப்பார் என்று சொன்னார் நான் மிகுந்த நம்பிக்கையோடு அவரை அணுகும் போதுதான் நான் மிகுந்த நம்பிக்கையோடு உண்மையான அன்னை மரியாளுடைய பக்தராக இருக்கும் பொழுது நீங்க நான் வேளாங்கண்ணிக்கு போகலாம் அன்னை மரியாளுடைய பக்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நான் மதிக்கல அடிமையாக நடத்தினேன் அப்படின்னு சொன்னால் நான் அன்னை மரியாளுடைய பக்தர் சொல்றதுக்கு கர்த்தம் இருக்கா நான் அனிமரியால்கிட்ட வேளாங்கண்ணி மாலை போட்டு நாப்பது நாள் விரதம் இருந்து போய் ஜெபிச்சா எனக்கு எல்லாம் கிடைச்சிடுமா கிடைக்காது என் சமூகத்துல ஏன் நான் என் குடும்பத்தில் நான் வாழ்ற வாழ்க்கையில முத கடவுள் படைத்த கடவுள் தனக்கு இணையாக படைத்திருக்கிற அந்த பெண்களை மதிக்கக்கூடிய அன்பு செய்யக்கூடிய மனநிலையை நான் வளர்த்து கொண்டா தான் உண்மையான அன்னை மரியாளுடைய பக்தராக நான் இருக்க முடியும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு நான் அன்னை மரியாள்கிட்ட போயிட்டு அன்னை மரியாளுக்கு நான் என்னதான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பண்ணாலும் சப்பர் எடுத்தாலும் தேர் எடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்பாரா கண்டிப்பாக கேட்க மாட்டார் ஆக இந்து சமூகத்துல நாம் செயல் மனிதர்களாக சும்மா வார்த்தையினுடைய மனிதர்களாக அல்ல செயல் மனிதர்களாக நான் அன்னை அவருடைய வாழ்க்கையிலிருந்து பின்பற்றக்கூடிய மனிதராக வாழும் பொழுது மனித நேயத்தையும் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சமூகத்தில் இருப்பவர்களுக்கும் அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக நான் வாழும் பொழுது கண்டிப்பாக அன்னை மரியாதை நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் புரிந்து கொள்வார் நமக்காக கடவுளிடம் பெற்றுத்தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அன்னை மரியாளிடம் இந்த நாளில் சிறப்பாக இந்த திருவிழாவின் வழியாக இந்த ஊருக்காகவும் இந்த ஊரித்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கு வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்காகவும் இந்த சமூகத்தில் இந்த ஊரில் சமாதானம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த குடும்பத்தில் நம்மளுடைய குடும்பங்கள் அனைத்திலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜிபிப்போம் கடவுள் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்